அண்ணாமலை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, எங்க கட்சிக்காரங்களும் வந்து விட மாட்டாங்க எதிர்த்து நீங்க சொன்ன அடுத்த 10 நிமிஷத்துல இந்த மாதிரி வந்து பேனர்லாம் கிழிஞ்சிருக்கு. கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழாவையொட்டி முதலமைச்சரை பாராட்டி வைக்கப்பட்ட பேனர்களை பாஜகவினர் பட்டாக்கத்தியால் கிழித்ததாக திமுகவினர் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய புதிய பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு நினைவாக 250 கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. 1000 படுக்கைகள் கூடிய இந்த மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். மருத்துவமனை திறப்பு விழாவையொட்டி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதனிடையில் ஆலந்தூர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை பாஜகவினர் கிழித்ததாக திமுகவினர் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். பட்டாக்கத்தியை வைத்து கிழித்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிட்டிக்கு நடுவில் வந்து மெயின் ஏரியா கத்திப்பாரா ஜங்ஷன்ல இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறாங்க பாருங்க. தலைவர் போட்டோ வந்து மெயினான இடத்துல வந்து கிழிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வந்து கேவலமான விஷயம். அது வந்து தலைவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து சப்போர்ட். நாங்கள் வந்து யாரும் கட்சிக்காரங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருக்கோம். இதை வந்து இதுக்கு மேலே பண்ண நாங்கள் சும்மா விட மாட்டோம் சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, எங்கள் கட்சிக்காரங்களும் வந்து விட மாட்டாங்க எதிர்த்து நீங்கள் சொன்ன அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்து பேனர்லாம் கிழிஞ்சிருக்கு. அவசியம் கிடையாது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.